ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட பிரியா மோகன்ஸ் ஹெல்த்தி கிச்சன்ல ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி லெமனேட், சம்மர்க்கேத்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்னு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஈஸியான ஸ்ட்ராபெரி லெமனேட் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளெண்டர்ல ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த ஜூஸ் ரெடி பண்றேன். ஸ்ட்ராபெரி வந்து நல்லா அடிச்சு எடுத்த அப்புறம் இன்னொரு பேன்ல 3 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹனி டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, ஸோ ஹனி ஆட் பண்ணிட்டு அது கூட 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த ஹனி வந்து வாட்டரோட கம்பைன் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க தேவையில்லை, லைட்டா சூடானதும் ஹனி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி பீசஸ் இருக்கிற மாதிரி ஜூஸ் அடிச்சு எடுத்திருக்கேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அதோட ஜூஸும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பீசஸ் அந்த ஜூஸில் இருக்கும்போது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி லெமனேட் ரெடி ஆயிடுச்சு, அதை கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாங்க. சீடு வேணாம் அப்படின்னா நீங்க ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்ம ஸ்ட்ராபெரி சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக சீடோட தான் சாப்பிட்றோம், ஸோ ஜூஸும் அந்த மாதிரி குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியான லெமனேட் ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லெமனேட் செஞ்சு குடிக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ரெசிபி, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.